வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் ஒன்று தான் என்எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்வு. எட்டாம் வகுப்புக்கு பிறகு மாணவர்கள் இடைநின்று விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய இந்த தேர்வு தமிழக மாணவர்களுக்கும் மிக முக்கியமானது. 6000 மாணவர்கள் செலக்ட் ஆக போகிறாங்க இந்த இதில் அப்படிங்கிற ஆர்வத்தோட லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த தேர்வை எழுதி முடித்தாங்க. ஸோ எழுதி முடித்த இந்த தேர்வோட ரிசல்ட்ஸ் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே உங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களில் பல பேர்த்துக்கு இது வந்து மகிழ்ச்சியான ரிசல்ட்ஸாக தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அந்த ரிசல்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அடுத்த வருஷங்களில் வரக்கூடிய மாணவர்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மார்க் எடுத்தால் நெக்ஸ்ட் இயர் நமக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், 9, 10, 11, 12 நாலு வருஷத்துக்கு மாதம் 1000 ரூபாய் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மாணவர்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 150 அப்படிங்கிற மார்க் ரேஞ்சை ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தொட்டிருக்காங்க. 140 மேலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. 130 மேலே 82 பேரும், 120 மேலே 207 பேரும். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டபுள் ஆகிட்டே போகுது. 110 மேலே 588 பேரும், 100 மேலே 1554 மாணவர்களும் மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ 100 மேலே இருக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை கன்சிடரபுளாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். இன்னும் இதுக்கு மேலே வரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா பெட்டராக இருக்கும். 90 மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2592, 80 மேலே அவங்களுக்கு 3212 பேரும் செலக்ட் ஆகியிருக்காங்க. மொத்தம் 5890 பேர் செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய இந்த தேர்வில் 3282 பேர் வந்து 80 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயந்தான். பட் இன்னுமே இது மார்க் பெட்டராக இருந்தது அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். இப்போது கேட்டகரி வைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 150 மார்க்கு டாப் மார்க்காகவும் 96 லீஸ்ட் மார்க்காகவும் இருக்குது. பிசிக்கு 96 ஹையஸ்ட்டாகவும் 72 லோயஸ்ட்டாகவும் இருக்குது. பிசிஎம்முக்கு 96 ஹையஸ்ட், 72 லோயஸ்ட். எம்பிசிக்கும் 96 72 அப்படிங்கிறது ஹையஸ்ட் லோயஸ்ட்டாக இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96 ஹையஸ்ட் கட் ஆஃபாகவும் 81 லோயஸ்ட் கட் ஆஃபாகவும் இருக்குது. பிசி எம்பிசி பிசிஎம்மை விட இந்த கட் ஆஃப் மார்க் வந்து லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். லோயஸ்ட் மார்க்கு எஸ்சிஏக்கு 96 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. எஸ்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 96 82. ஸோ லோயஸ்ட் மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 72 இருக்குது. 72 மார்க் மேலே எடுத்திருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது இந்த வருஷம் நடந்திருக்கக்கூடியதுலேருந்து நமக்கு தெரிய வருது. இதுலேயே பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 102, பிசியில் 106, எம்பிசியில் 73, பிசிஎம்மில் 78, எஸ்சியில் 63, எஸ்சிஏல 78, எஸ்டியில் 114 மார்க்காக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்எம்எம்எஸ் 2024 கடந்த பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் நடந்த எக்ஸாமோட ரிசல்ட் அனாலிசிஸ். இந்த ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி 8th வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு வந்து தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.